குடும்பத் தலைவியாக பணி செயல் புரிந்து கொண்டு ஒரு 14 ஆண்டுகளாக போரூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தங்களை இணைத்து கொண்டு இளங்கலை யோகமும் மனித மாண்பும் முதுநிலை யோகமும் மனித மாண்பும் பிஏ எம்ஏ இரண்டும் தேர்வு பெற்று தன்னுடைய நேரங்களை போரூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயல்பாட்டிற்கு இணைத்து கொண்டு மண்டல அறக்கட்டளையின் செயல்களிலும் தவமயங்களிலும் செயல்களிலும் அருள் தொண்டு ஆற்றி கொண்டிருக்கின்ற அம்மா அவர்களை அனிதா அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்று இன்றைய சிந்தனையை அளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பூர்வ நிலை அறிவறிதல். வணக்கம்மா, நீங்க விளக்கம் சிந்தனை விளக்கம் துவங்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, இங்கு கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்க்களும். இன்றைய தலைப்பு பூர்வநிலை அறிவறிதல். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் என்பது நமது மகர்ஷியின் கூற்று. பூர்வம் என்றால் முந்தையது, அதாவது ஆதிநிலை, பூர்வ நிலையான இறைநிலை என்பது ஆதியான இறைநிலையை பற்றியே பூர்வநிலை என்பதாகும். அது பிரபஞ்ச பரிணாமத்திற்கும் உயிரின பரிணாமத்திற்கும் மூல நிலை. எப்படி மூலமாக இருக்கிறது? அறிவாக இருக்கிறது. இவற்றினை பற்றி அறிந்து இருப்பதால் தான் அறிவு எனப்படுகிறது. அப்போ மூல நிலையே அறிவு. அந்த மூல நிலையே மனிதனாக பரிணமித்து வந்தது. நான் யார் என்று சிந்திக்கும் போது உடலாக வந்திருக்கிறோம். எடுத்த உடனே உடலாத்தான் கவனிக்கிறோம், உடலைத்தான் நினைவுக்கு கொண்டு வரோம். உடல் அளவில் பார்க்கும்போது புலன்கள் மூலமா தான் தன் தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு வருது. புலன்கள் தன் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த அறிவு திசை மாறி குழப்பம் அடைஞ்சு அதன் மூலமா துன்பத்தை தான் அனுபவிக்குது. இந்த ஆறாவது அறிவு புலன் அளவில் ஆராய்ந்தால் உடல் தேவையையும் உயிர் தேவையையும் முடித்து கொள்ளலாம். இந்த உயிரானது மனமானது எப்போதும் புலனறிவில் இயங்கும் போது இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டே இருக்குது. புலன் மூலம் அனுபவிக்கும் இன்பமானது ஒரு சலிப்பினைத்தான் உருவாக்கக்கூடியதா இருக்கும் ஒழிய அது நீடிச்சா துன்பமா மாறும். அதே நேரத்துல அறிவின் துணை கொண்டு செயல்பட்டா துன்பம் நேராமல் காத்துக்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு குரல் மூலமா அறிவின் வலிமையை உணரலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். பொருள் என்ன? அறிவு மனித இனத்திற்கு அழிவு நேராமல் காக்கும் கருவி. அறிவு மனித இனத்திற்கு அழிவு நேராமல் காக்கும் கருவி. எந்த எதிரியானாலும் உள்ள நுழைஞ்சு வீழ்த்த முடியாத பாதுகாப்பு கொடுக்கறது நமது அறிவு மட்டுமே தான் அப்படின்னு குரல் மூலமா நாம் தெரிஞ்சுக்கிறோம். கண்களால் கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் வரந்தான் ஒரு பொருளை பார்க்க முடியும். காதுகள்ல ஒரு குறிப்பிட்ட சத்தம் வரதான் நம்மளால கேட்க முடியும். அதிக சத்தம் வச்சாலும் இறைச்சலா இருக்கும். அது போல பூ மலர் நம்ம கிட்டவே இருந்தா கூட பூ மலர ஓசையை நம்மளால உணர முடியுதா? முடியறதில்ல. அது போல நாக்கின் மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவுதான் உணவு தான் நம்மளால சுவைக்க முடியும். அளவுக்கு மீறினா அது திகட்டிடும். ஒன்று ஒரு உணவு இனிப்பு வந்து சாப்பிட்றப்ப அது சுவையா இருக்கும், இனிப்பா உணர முடியும். அதவே ஒன்றுக்கு மேல சாப்பிட சாப்பிட அந்த இனிப்புங்கிற தன்மையே நம்ம நாக்கு மறந்துடும். அந்த அளவுக்கு திகட்டிடும். மூக்கின் மூலமா மல்லிகைப்பு மனதை வந்து நுகர்ந்து அறிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மல்லிகைப்பூ மனமான அந்த வாசனை திரவியத்தை ஒரு அறைக்குள் போட்டுட்டு அதில் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்மளால இருக்க முடியும். அதுக்கு மேல எப்போ வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு நம்ம வந்து வெளியில வருவோம். அதுபோல தோளின் மீதும் அப்படிதான். தோளில் மூலமா ஒரு சூடு பாத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட சூடு தான் நம்மளால பிடிச்சி எடுத்துக்கவோ தொடவோ முடியும். அதை அந்த சூடு அதிகமாகும் போறப்ப
ஏதாவது உபகரணத்து மூலமா துணி கொண்டோ வேற ஏதோ உபகரணத்து மூலமா தான் தொட முடியும். இப்படி அறிவுக்கு எல்லை உண்டு. இதனால் இன்ப துன்பத்தை மாறி மாறி அனுபவித்து பழிச்செயல் பாவங்களை அனுபவிக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணமா பதஞ்சலி முனிவர் வந்து ஒரு மன்னர் வந்து தன்னோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு பதஞ்சலி முனிவரை தன்னோட விருந்துக்கு அழைக்கிறாரு. அப்போ பதஞ்சலி முனிவர் தன்னோட சீடர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. அப்போ சீடருக்கு அந்த விழாவெல்லாம் முடிஞ்சு திரும்பி வர்றப்ப சீடர் கேட்டாராம் குருகிட்ட, புலனர்க்கம் பற்றி எங்களுக்கு உபதேசித்துட்டு தாங்களே எங்களை இந்த மாதிரி ஒரு விழாவிற்கு அழைத்து வந்தது ஏன், சரிதானா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு பதஞ்சலி முனிவர் சொல்றாரு, மகனே, புலனடக்கம் என்பது காட்டுக்குள் ஒழுங்கி கிடப்பதல்ல, மனதிற்கு சோதனை வைக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளை எதிர்கொண்டால்தான் அவற்றுக்கு அடிமையாகாமல் இருப்பதே புலனடக்கம். மன அடக்கம்தான் அனைத்திலும் பெரியது என்று குரு கூற தெளிவு பெற்றான் சீடு. அதுதான் மகரிஷி சொல்லியிருக்காங்க, அறிவை புலன்கள் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிக்குள் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்கள் இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்து வென்றது, அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். முதல்ல அறிவு புலன்கள் வாய்ப்பட்டு செயல்படுது. அறிவை அறியும் போது அதை ஆராய்ச்சி பெற செய்யும் போது புலன்களை அறிவு ஆளுது. அதுவே அந்த அறிவு அகண்டாகாரத்தில், அதாவது தவம் ஏற்றி அந்த அறிவை வளர்க்குறப்போ அது வந்து விழிப்பு நிலை அடைஞ்சு அது ஒரு வழக்கமாகவே புலன்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் அறிவாக வழக்கமாகவே இருக்குது. அறிவு புலன்களை அறிந்து வென்றது, அதை வெற்றியும் கொள்ளுது, அதில் அமைதியும் காணுது. அந்த அமைதி வேணுங்கிறவங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. அதுக்கு ஒரு குரல், உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்து காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. தம் அறிவு திறத்தால ஐம்புலன்களை அடக்கி ஆள்பவர்கள் ஞானியர்கள். அவர்கள் விதை நெல் போல் இறை களஞ்சியத்தில் ஒடுங்குவர். எப்படின்னா ஐம்புலன்களால வந்து அதை போக்குல விடாம அதை தன்னோட அறிவால ஆராய்ஞ்சு அடக்கம் பெற செய்து விழிப்பு நிலையோடு செயல்படும் போது விதை நெல் எப்படி வந்து நேர்த்தியான திரட்சியான விதையை தான் விவசாயிகள் தேர்ந்தெடுத்து நெற்களஞ்சியத்தில் சேகரிப்பார்களோ அதுபோல விதை நெல் இறை களஞ்சியத்துல விதை நெல் போல இறை களஞ்சியத்துல அந்த ஞானியர்கள் ஒடுங்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்றவங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லவா, மற்றவங்க எல்லாம் பதர் நெல் கிடையாது, உணவு நெல் போல ஆவார்களாம். அதுக்கு தான் இன்னொரு முறை சொல்றேன், உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து அப்படின்னு சொல்லி குரல் மூலமா நம்ம உணர்றோம். அப்போ இந்த மனதை மீட்க வேண்டும், மனிதன் பேரின்பத்தை அடைய வேண்டும், அதற்காகவே நம் முன்னோர்கள் அகத்தவ பயிற்சிகளை வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. சிவன் என் சிந்தையில் நின்றான், அவனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படிங்கிற வார்த்தை திருவாசத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பரம்பொருள் என் உயிருக்குள் அறிவாய் நின்று பாடி ஆடும் தெருக்கூத்தை அவன் உணர்த்த உய்பேன்னு மகரிஷியும் சொல்லியிருக்கிறாங்க. சொற்பதம் கடந்து நின்றான் அப்படின்னு வள்ளலார் தன்னோட பாடல்லையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த பேரறிவு தான் நம் உடலுக்குள்ள சிற்றறிவா இருக்குது, நின்று வழிநடத்தியும் வழிநடத்திக்கிட்டும் இருக்குது. அதை வந்து மகரிஷி எதுன்னு சொல்றாங்க, அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலன்கள் சிக்கி உடல் துன்பம் நோய் வாழ்க்கை சிக்கல் எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆகினால மனதினை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி, மனம் புலன் உணர்வினில் மயங்கி மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே அப்படின்னு சொல்றாங்க. மனித மனம் புலன்களில் செயல்பட்டு மாயையில் சிக்கிக்கொள்கிறது.
இந்த மனதை உயிர்க்குள் அறிவினில் ஆழ்த்த மனம் விரிவடைந்து அறிவாகவே வெளிப்படுது. அதற்கு உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி அப்படிங்கிற பாடல் மூலமா அதன் வழியாகவே குருவான நம் மகான் தீட்சையை அளித்து எளிய முறை குண்டலின் யோகத்தின் வாயிலாக மய மகானின் உயிர்கலப்பு பெற செய்கிறார். அதை பெற்ற பின்னர் தான் அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராகும். அறிவதன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில் ஐம்பொரும் பழி செயல்கள் விளைய வழியேது. ஆக்கினி தவத்துல நம்ம அந்த நிலைய எய்தலாம். உயிரை உணர்ந்து உயிரின் மூலமான பரநிலையை இறை நிலையை உணர்கிறோம். அப்பொழுது தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள தொடர்பு தெரிகிறது. எந்த உயிர் துன்பப்பட்டாலும் உணர முடியுது. எல்லாமும் ஒரு மூலத்திலிருந்து தான் வந்தவர்கள் என்று உணரும் போது விழிப்பு நிலையும் அளவும் கிடைக்குது, அளவு முறையும் கிடைக்குது. துன்பப்படும் உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தோன்றப்ப அந்த இடத்துல அன்பு மலர்ந்து கருணை பிறக்குது. ஆறாவது அறிவின் துணை கொண்டு முழுமையை அடைந்து பதிவுகளை போக்கொண்டு அறிவில் உயரக்கூடிய மனிதன் எப்பொழுதும் புலனறிவில் சிக்கிக்கொண்டு தன்னிலை மறந்து செயல் செய்து பதிவுகளை சேர்த்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த நிலையில் மனதை நீக்க வேண்டும். இந்த நிலையில் இருந்து அந்த மனசை நீக்கணும். இப்படியே துன்பத்தையே பட்டுட்டு இருக்கணுமா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு மனதை திருப்புறோம். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. அப்போ மனமானது பிரபஞ்சம் வரை விரியக்கூடியது. உடலுக்கு எல்லை இருக்கிறது, மனதிற்கு எல்லை இருக்கிறது. மனதிற்கு மூலமான அறிவுக்கு மையமும் அல்ல எல்லையும் அல்ல. அந்த நிலை அறிவு எய்தும் பொழுது தன்னுடைய பழிச்செயல் பதிவுகள் நீங்குகிறது. அப்பொழுது தெய்வ அறிவே திருந்திய அறிவு உய்யும் வழி உள்ளுணர்வு தவமே அப்படிங்கிறதும். அப்பொழுது அந்த அறிவை அறியும் போது மனித மனம் பொருள் வயப்பட்ட நிலையில் இருந்து மீண்டு எப்பொழுது இறையுணர்வு பெற்று தன்னால் முடிந்த உதவிகளை செய்யும். எப்பொழுது இருப்பு நிலைக்கும் தேவைக்கும் இணைப்பு இருந்துகிட்டே இருக்கும். நாம் தேவை என்ற நிலையிலும் இறைவன் இருப்பு என்ற நிலையிலும் இருக்கிறான். நம் தேவையை முடித்து கொள்வதற்காகவே, நம் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இறைநிலையோடு இணைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நிறைவு பெறணுங்கிறதுக்காகத்தான் மனிதன் நிறைவு பெறுவதற்காகவே இறைநிலை தன்னுடைய எல்லையை வந்து விரிச்சு வச்சிருக்கு, எல்லையற்றதாகவே வச்சிருக்குது. அந்த நிலை உணராம பழக்கத்தின் காரணமா பகை, போட்டி, பொறாம, பொய், களவு இந்த மாதிரி பழிச்செயல்களை செஞ்சு சிக்கிக்கிறோம். இந்த எல்லையற்ற நிலையை உணரும் போது எதிர்பார்ப்பு கையேந்தல் வேண்டாம், மானதியாய் நம் மனதை மனதடியில் தேர்வோம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த நிலையை அடையும் போது நமக்கு ஆற்று பெருகிட்டே இருக்கும். பிறருக்கும் உதவி செய்ய வேணும். அப்படி செய்யும் போது ஆற்றல் தானாவே, நாம ஏன்னா இறைநிலையோடு இணைஞ்சிருக்கிறோங்கிறதுனால நம்ம இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அன்பும் கருணையும் வர்றப்பவே ஆட்டோமேட்டிக்கா அந்த இருப்பாற்றல இருந்து நமக்கு இயக்கத்துக்கான நம்மளுக்கு தேவையான உதவி செய்வதற்குரிய ஆற்றலை அந்த இறைநிலையான இருப்பு நிலை கொடுத்துட்டே இருக்கும். அது எப்போது நிகழும்னா எப்பொழுது இருப்பு நிலையில அறிவு இணைச்சு வச்சிட்டு இருக்கிறோமோ அப்போதுதான் நடக்கும். பேரறிவில் சிற்றறிவு இணைந்துட்டே இருக்கும். இணைந்தே வைத்திருக்க வேண்டும், இணைந்தும் விடும். அப்போது பார்க்கும் பொருளெல்லாம் இறைநிலையே என்ற நிலை ஏற்பட்டு விடும். புறப்பொருட்களோடு தொடர்பை விடுத்து பகுத்தறிவில் தொகுத்துணர்வு, பகுத்துணர்வில் பகுத்து பார்க்கிற உணர்வு, தொகுத்து பார்க்கிற உணர்வு பெற வேண்டும் என்பதற்காகவே தீட்சை முறையில் கண்களின் மூலமாக அருளாற்றலை பாய்ச்சி ஆதி நிலையாம் அறிவை அறிய மகான் அவர்கள் கண்கள் மூலம் தன் ஆற்றலை பாய்ச்சி உச்சியில் உணரச் செய்கிறார். அப்போது அறிவு உயிரில் உயிராகவே உணர்கிறது, உயிராகவே லயமாகிறது. உயிரை உணரும் உறைவிடமாக துரிய நிலையை உணர்கிறது. அந்த நிலையில் ஆழ்ந்து போக போக உயிராகவே உணர முடிகின்றது என்பதற்கு மகரிஷி அவர்கள்
இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியா உன் பெரிய பேரியக்கு ஊமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு குத்துப்போம் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே அந்த தவநிலையில் துரிய நிலையில் உச்சி உச்சந்தலையில் உயிர் உயிராக உயிர் உயிரை உணரும் போது பேரானந்த நிலையை துவக்கமாக ஆனந்த கழிப்பை மனம் உணர்கிறது உயிராகவே ஆகிறது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் ஒரு கோயிலுக்கு யானை வாகனமா செய்தான் ஒரு மரத்தச்சன் அதனை சோதனையிட அதனை சரிபார்க்க இன்னொரு தச்சர் வர்றாரு அப்போ அவர் வர்றப்ப தன்னோட குழந்தையையும் கூட்டிட்டு வந்து அந்த மர யானையை பார்க்க கூட்டிட்டு வர்றாரு அப்ப அந்த மர யானையை குழந்தை பார்த்த உடனே பார்த்து பயந்துருது அது மரயானை பார்க்காம அந்த குழந்தைக்கு அந்த மர யானை வந்து அப்படியே தத்ரூபமா நிஜ யானை மாதிரியே தோணுது அந்த குழந்தை என்ன பண்ணுது உடனே அப்பா வந்துருங்க அது யானை முட்டிரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பயந்துட்டு அப்பாவை கத்தி கூப்பிடுது தச்சன் குழந்தையிடம் சொல்றாரு இது மரபொம்மை தான் அப்படின்னு சமாதானப்படுத்தி அந்த மரபொம்மை கிட்ட அந்த மர யானைகிட்ட கூட்டிட்டு போய் பக்கத்துல கூட்டிட்டு போய் காமிக்கிறார் குழந்தைக்கு அந்த வாகனம் அசல் யானையாகவே இருந்தது அது மரம் என்கிற ஞானத்தை குழந்தையிடம் இருந்து மறைத்தது அது யானையாக்கும் என்கிற நினைப்பு அதே சமயத்தில் அது தத்ரூபம் யானை மாதிரி இருந்தும் கூட தச்சன் பயப்படாததற்கு காரணம் என்னன்னா அதன் யானை தன்மை அவனை பொறுத்தமட்டில் மறைந்து அது மரம்தான் என்கிற அறிவு இருந்ததே ஆகும் அந்த இடத்துல தச்சருக்கு அது மரம்தான் அப்படின்னு புரியுது ஆனா குழந்தைக்கு அது நிஜ யானை மாதிரி தெரியுது இதன் மூலமா மிகப்பெரிய தத்துவத்தை திருமூலர் எளிமையா இலகுவா இது மாதிரி பாடல்ல சொல்லிட்டாங்க அப்ப யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல பரமாத்மா வேறு நாம் வேறு இல்லை என்பது இப்படி உதாரணம் மூலமா காட்டி விளக்குறாங்க துரியத்தின் அதீத நிலையே துரியாதீத நிலை அந்த நிலையை கடந்து துரியாதீத நிலைக்கு செல்லும் போது புறமணம் புற உலக ஓட்ட நிலையிலிருந்து விடுவித்து நிறுத்தி புறமணம் நடுமணத்தோடு இணைந்து நடுமணமானது தனது என்ன ஓட்டங்களை எல்லாம் குறைச்சிட்டே வந்து பிரபஞ்ச ரகசியத்தை உணர முடியுது அப்போ அதீத நிலையான துரியாதீதத்தை அடைய முடியுது அதுக்கு சமணர்களோட அந்த திருநாவுக்கரசரை வந்து சமணர்கள் வந்து சுண்ணாம்பு கால்வாயில இடுறாங்க அப்ப வந்து சொல்றாங்க இறைவன் இருக்கிறது உண்மையானா உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லிட்டு அவரை வந்து உள்ள சுண்ணாம்பு கால்வாயில போட்டுறாங்க அவர் நம்பிக்கையோடு சென்று மீண்டும் வர்றார் அந்த இதுல இருந்து சுண்ணாம்பு கால்வாயில இருந்து வெளியில கால்வாயில இருந்து வெளியிலையும் வர்றார் அப்போ அவர் மூலமான இறைநிலையோடு இணைந்திருந்ததாலதான் பஞ்சபூதத்துல ஒன்னான நெருப்பு ஒன்றுமே செய்யல அவர் அப்படியே அவர் எப்படி போனாரோ அப்படியே வந்தார் அத அப்படியே வந்து அது மாசில் வீணையும் அப்படிங்கிற பாட்டு மூலமா அது எப்படி இருந்தது அப்படின்னா அப்படியே குளிர்ந்த ஒரு ஏசி போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாரு அது பாரதியார் வந்து காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் மின்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு சொல்லியிருக்காங்க அதே குதம்ப சித்தர் வந்து பாட்டுல நம்மளோட பாட்டுல சொல்லியிருக்காங்க மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பாலேதுக்கடி குதம்பாய் தேங்காய் பாலேதுக்கடின்னு சொல்லியிருக்கிறாங்க அறிவு இந்த அளவுல பூர்வ நிலையை அடைஞ்சு அதன் முழுமையை உணர துரியாதீத தவத்துல தனது ஆதி நிலையான இறைநிலையை சுத்த வெளியை பரம பிரம்ம நிலையை பரமானந்த நிலையை
உணர்ந்துட்டேன், உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அவங்க ஒரு பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. வானவெளி வீடென்று பேராதார வலிமை மிக்க வாழ்வடைந்தேன், அங்கே போன பின்னர் நிலைத்த பின்னர் உணர்ந்து கொண்டேன் பூர்வ நிலையன்றி புதிதல்ல. அந்த இடத்துக்கு போன உடனே வந்து இது வந்து எனக்கு பழக்கப்பட்ட இடம்தான், நான் அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன், நான் வந்து பெரிய பெருவெளின்னு நினைச்சிட்டு போனா அதுல இருந்துதான் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுங்கிற நிலையை உணர்ந்துட்டேன், அது புதுசா இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ துரியாதீத நிலையான இறைநிலையை மீண்டும் போய் அதை ஆர்வத்தோட எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அது எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, துரியாதீத நிலையில எப்படி எந்த மாதிரி உணர்வு கிடைக்குது அப்படின்னா, தாய் தன் குழந்தைய வந்து வேலையின் காரணமாக சில வேலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போறாங்க. அப்போ குழந்தை கொஞ்ச நேரம் அழுகாம அவங்களோட விளையாண்டு சிரிச்சு ஓடியாடி விளையாண்டுட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவை தேடுது. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே சோகமா இருக்குது, அப்புறம் அழுகவும் ஆரம்பிச்சிருது. அது அப்படியே அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா நீடிக்குது, அம்மா வர தாமதமும் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு மணி நேரம் அழுது பின்னாடி ஒரு சின்ன அந்த கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. அம்மா பேசுற சத்தம் கேட்ட உடனே அந்த குழந்தை துள்ளி குதிச்சுட்டு அம்மா வந்துட்டாங்க பார்க்க போறோம், குரல் கேட்டதுமே அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட ஓடி போய் கட்டி பிடிச்சு ஆனந்தப்படுது. அவ்வளவு சந்தோஷம் அதோட முகத்துல, இனி அம்மாவை விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்குது. அந்த மாதிரி பேரானந்த நிலை, பரமானந்த நிலை, துரியாதீதத்தில் பூர்வ நிலையான எல்லையெல்லா பெருவெளியை அடையும் போது கிடைக்கிறது. இதனை வார்த்தையால் சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும் என்ற பூர்வ நிலையை உணரச் செய்த குருவிற்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.